நான்கு முறை வெளிநாடு சென்று ஈர்த்த வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதவியேற்ற நாற்பது மாதங்களில் நான்கு முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் மிக மிக குறைவான முதலீடுகளையே கொண்டு வந்துள்ளார் என செய்திகள் வெளியாகி இருப்பதாக கூறியுள்ளார் கடந்த ஆகஸ்ட் மாதம் அமெரிக்கா சென்ற தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி முப்பத்தி ஓர் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அமெரிக்கா சென்ற கர்நாடக அமைச்சர்கள் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்த்ததாகவும் செய்திகள் வந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஆனால் பதினேழு நாட்கள் அமெரிக்காவில் தங்கியிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு ஈர்த்த தொழில் முதலீடுகள் வெறும் ஏழாயிரத்து அறுநூற்று பதினெட்டு கோடி ரூபாய்தான் என்றும் அவற்றில் பெரும்பாலானவை தற்போதைய தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்துக்காக போடப்பட்ட ஒப்பந்தங்களே என்றும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த நாற்பது மாத திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட முதலீடுகள் தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு பெற்றவர்களின் எண்ணிக்கை ஆகியவை தொடர்பாக வெள்ளை அறிக்கை கேட்ட போதிலும் முதலமைச்சரின் செயல்பாடும் பூஜ்யம் என்பதால் அதனை அவர் வழங்க மறுப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்